இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டு கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியன் என்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்மையான கட்டளை ஆண்டவராகிய கடவுளை அன்பு செய்வது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த முதன்மையான கட்டளைக்கு இணையான ஒரு கட்டளை என்பது, உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இதுவே இரண்டாவது இணையான கட்டளை என்று சொல்லுகிறார். மொத்தத்தில் ஆண்டவர் இந்த நாளிலே அன்பு செய்வதுதான் எல்லாவற்றையும் விட மேலானது முதன்மையானது என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், அன்பு செய்யுங்கள். இந்த வார்த்தை மிக சாதாரண ஒரு வார்த்தை போன்று இருக்கலாம், நாம் திரும்ப திரும்ப கேள்விப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதைத்தான் பவுலடியார் ஆழமாய் சொல்லுவார். என்னிடத்தில் அன்பு இல்லையே, அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், பதவியில் அதிகாரத்தில் இருந்தாலும், மதிப்போடு இருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை. அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களையும் அழகுபடுத்தக்கூடிய ஒன்று. அன்பு ஒன்றுதான் சக மனிதர்களை நம்மிடத்திலே அழைத்து வரக்கூடிய ஒன்று. அந்த அன்பை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் தவறான தீமையான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறார். அவர் எவ்வளவோ வல்லமையோடு போதித்திருக்கிறார், புதுமைகளை செய்திருக்கிறார், நாம் எல்லாம் வியந்து பாராட்டுகிறோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய எல்லா புதுமைகளிலும் எல்லா போதனைகளிலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மையமான செய்தி என்னவென்று சொன்னால் அன்பு செய்வது. ரசம் தீர்ந்து விட்டது, அந்த குடும்பத்திற்கு அவமானம் வந்துவிடும், அவர்கள் அவமானப்படக்கூடாது. அவர்கள் யார் என்றே தெரியாது, ஆனாலும் அவர்கள் அவமானப்படக்கூடாது.
அதற்காக ஒரு புதுமையை செய்தார். அங்கே இறந்த உடல் கிடக்கிறது, எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் யார் யார் என்றும் தெரியாது. லாசர் என்பவர் இயேசுவிற்கு நண்பர். அது நண்பராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் அவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அங்கே அந்த மனிதர்களுக்கு உயிர்ப்பை பரிசாய் கொடுக்கிறார். பசியோடு மக்கள் இருக்கிறார்கள், அவருடைய போதனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமும் கட்டாயமும் இயேசு கிறிஸ்துவிற்கு இல்லை. என்றாலும் கூட பரிவுள்ளம் கொண்டவர், பாலை நிலத்தில் அவர்கள் உணவுக்காக எங்கு செல்வார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வயிறார உணவு கொடுக்கிறார். இயேசுடைய அன்பு. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை முதன்மையாய் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே நிறுத்தி விடவில்லை. எது முதன்மையான கட்டளை என்றுதான் அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாகையாக என்பது இரண்டாவது இணையான கட்டளை என்று சொல்லுகிறார். கடவுளை அன்பு செய்வது முதன்மையான கட்டளை என்று சொல்லி அவர் முடித்திருக்கலாம், ஆனால் முடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், சக மனிதர்களை அன்பு செய்வதும் கடவுளை அன்பு செய்வதும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. மனிதர்களை பிரித்து விட்டு கடவுளை பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், மனிதர்கள் என்பவர்கள் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய உயிர் மூச்சை பெற்றிருக்கக்கூடியவர்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக மனிதர்களையும் விட்டு கொடுக்கவில்லை. இறுதி தீர்ப்பின் பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வி இதுதான், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்களா? நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்களா? நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்களா? நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாதாரண காரியங்களில் நாம் இந்த அன்பு செயல்களில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியம். சக மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாகத்தான் இந்த ஆண்டவர் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது இணையான கட்டளையையும் இந்த இடத்திலே இன்றைய நற்செய்தியிலே சொல்லிக் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுளையும் சக மனிதர்களையும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அரைகுறையாக துன்பங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் வருகின்ற பொழுது விட்டுவிட்டு ஓடி போவதல்ல அன்பு. முழுமையான அன்பு என்பது இறுதி வரை நிலைத்திருப்பது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது. வாழ்க்கையில் பிரச்சனை, தொடர்ந்து கண்ணீர். என் நான் நேர்மையோடு இருக்கிறேன், விவிலியம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு கண்ணீர். எனவே நான் இன்று முதல் ஜெபிப்பதில்லை, இந்த ஆண்டவரை நான் தேடுவதில்லை. இது கடவுளின் மேல் முழுமையான அன்பை வைத்திருப்பதற்கு அடையாளமா? இல்லை. தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் கூட என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்று சொல்லி எல்லா வேதனைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உயிரை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே உம் கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரே, அதுதான் முழுமையான அன்பு. இந்த நாளிலே அன்பின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளே, இதோ அந்த நாளிலே நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம், உமை போற்றுகிறோம், உமை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு விலகி சென்றதற்காய் எங்களை மன்னிப்பீராக. முழுமையாய் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யாமல் ஏற்றுக்கொள்ளாமல் மன்னிக்காமல் இருந்ததற்காக எங்களை இந்த நாளில் நீர் மன்னிப்பீராக. எங்கள் மீது இரக்கம் கொள்வீராக. ஆண்டவரே, நீரே உண்மையான தெய்வம். முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறோம், உம்மை பற்றி பிடித்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலே எங்களை நீர் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவே, இதோ பசியோடும்
வறுமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை தருவீராக. எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளை நான் எப்படி கழிக்கப் போகிறேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புதிய வாழ்வை கொடுப்பீராக, வருமானத்தை கொடுப்பீராக, நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் அமைதியும் நிரம்பி வழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீய சக்திகளின் ஆதிக்கத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை வழி நடத்துவீராக. தூய ஆவியானவருடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நோயாளர்கள் முதியவர்களை அன்போடு பராமரித்துக் கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்படியாய், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. இயேசுவே உம்முடைய திரு இருதய அன்பை பொழிந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய். இதோ இந்த வேளையிலே ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் வெற்றியும் சமாதானம் மகிழ்ச்சியும் நிரம்ப கிடைக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய அதே உயர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.